கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கல்பாக்கம் ஏஜிசபை வழங்கும் ஜீவவார்த்தை இயேசு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். துணை நீரே என்னேசுவே, ராஜனே நீர் வாழுமே, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே எல்லாமே நீரே, துணை நீரே என்னேசுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விஷ் யூ ஆல் எ ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் இயேசுவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஜீவவார்த்தை இயேசு என்ற இந்த நிகழ்ச்சியை காண்கிற எல்லா மக்களுக்கும், குடும்பங்களுக்கும், சபை மக்களுக்கும், ஊழியர்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஆண்டின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆண்டில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? இந்த முதல் இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:5 நாம் வாசித்தால், என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். This is the year of the Holy Spirit. இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை உள்ள ஆண்டு. இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியானவர் உங்கள் மேல் நிலை கொண்டிருப்பார். கடந்த நாட்களில் இந்த ஆண்டை நினைத்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் இதை என்னுடைய உள்ளத்திலே ஏவி, இந்த வருகிற இந்த ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதும் வல்லமையாக அசைவாடுவார், குடும்பங்களிலே அசைவாடுவார், திருச்சபைகளிலே அசைவாடுவார். காரணம், ஆண்டவர் இயேசுவின் வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறபடினாலே ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவே இருப்பார், அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆகவே நீங்கள் பயப்படாதேயுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி நம் நடுவே அவர் இருக்க போகிறார்? யாத்திராம 14:20 இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எப்படி மேகஸ்தம்பமாய் வந்திருந்தாரோ அதுபோல இந்த ஆண்டிலே குடும்பங்கள் மேலும், திருச்சபைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேக ஸ்தம்பத்தை போல, அக்னி ஸ்தம்பத்தை போல குடும்பங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த போகிறார். ஆம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் நிலை கொண்டிருப்பார், அல்லது உங்களோடு கூட அவர் இருப்பார். லேவியராமம் 26 வாசிக்கிறோம், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னார். அதை போல பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு ஆராதனைகளிலும், கூட்டங்களிலும், ஜபங்களிலும், குடும்பங்களிலும், எந்தெந்த இடங்களில் ஜனங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்கள் அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷம் ஜனங்களை ரட்சிப்பார், பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை கர்த்தரண்ட எழுப்பார், பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்கு வரங்களை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். இந்த வருஷத்தில் சபைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அருள் மாறி வல்லமையாய் பொழியப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 5 வாசிக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதனுடைய காரியம் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து உலகத்தில் வரப்போகிற நாசங்கள், சில இழப்புகள், போராட்டங்கள், பாழ்கடிப்புகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் தம்முடைய ஜனங்கள், திருச்சபை மக்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்கள் நடுவே இருந்து அவர்களுக்காக உதவி செய்யும்படி வருவார். ஆகவே இங்கு வாசிக்கிறோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. இந்த ஆண்டு பரிசுத்தாவியினுடைய இந்த அசைவாடுதல் நம்முடைய குடும்பங்களிலும், திருச்சபையிலும் வல்லமையாய் வெளிப்பட நாம் செய்ய வேண்டியதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறது,
இந்த ஆண்டில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மத்தில் அசைவாட நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபம். மூன்று காரியங்களை இந்த வருஷம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை இருப்பதற்கு, குடும்பங்களில் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதற்கு ஜெபம் வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் கெஞ்ச வேண்டும். மத்தேயு 18 சொல்லப்பட்டது போல, எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே வருவேன் சொன்னது போல, குடும்ப ஜபம் 2 பேராக குழுவாக கூடி ஜபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த வருஷத்துல உங்களுடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும் என்று கேட்க வேண்டும். இப்பொழுதே கேட்க ஆரம்பியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கணும், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். Just you ask right now, Lord, let your presence be with me. This year the Lord promises, my spirit will be with you. You need not to fear, but you have to pray earnestly for the spirit of God to move among you. You must ask the presence of God to be with you. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்க நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை ஆரம்பிக்கும் போதும், புதிய மாதம் ஆரம்பிக்கும் போதும், ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது, ஒரு ப்ராஜெக்டை செய்யும் போது, குடும்பங்களை காரியங்களை செய்யும் போது, ஒரு வீட்டை கட்டும் போது, ஒரு காரியத்தை செய்யும் போதெல்லாம் கேட்கணும், உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் என்று கேளுங்கள். இந்த ஆண்டு தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும் என்பதில் சந்தேகம் இல்லை. மூன்றாவது, இந்த ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடுவதற்கு விசுவாசம் தேவை. அப்படி என்றால் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். அங்கே எப்படியோ இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று சொல்லி பேசாதபடி, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசி தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே கொண்டு வாருங்கள். அப்படி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்துல பலத்த காரியங்களை அவர் நமக்காக செய்வார். என்ன செய்ய போகிறார் என்று நாம் பார்த்தால், சகாயம் பண்ணுவார். முதலாவது சங்கீதம் 46 சங்கீதம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர் நம் நடுவே இருந்தால் அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அப்படி என்றால் அங்கே தேவைகள் வருகிறது என்று அர்த்தம். அங்கே பல காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது, பல சகாயங்கள் தேவைப்படுகிறது. யூ நீட் சம் ஹெல்ப், யூ நீட் சம்படி டு கோஆபரேட், டு டூ சம்திங் ஃபார் யூ. ஃபார் தட் பர்பஸ் தி லார்ட் வாண்ட்ஸ் டு பி வித் யூ. சகாயம் பண்ணுகிற தேவனாய் அவர் நம்மத்தில் இந்த ஆண்டிலே இருக்க போகிறார். அடுத்ததாக சங்கீதம் 55:11 நாம் வாசிக்கிறோம், கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது, ஆகவே அதிலிருந்து ரட்சிக்கும்படி நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். 55:11 வசனத்தை வாசித்து பார்த்தால், கேடுபாடுகள் ஒவ்வொரு வருஷங்களை எடுத்துக்கொண்டால் சில நாட்களிலே சில பாடுகள் இல்லாமல் இருக்காது. இந்த வருஷத்திலே இரண்டாவது மாதங்களில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கவனம் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த ஆண்டிலே சொல்லுகிறார், இரண்டாவது மாதம் இந்த வருஷத்திலே 8 மாதங்களிலே இந்த வருஷத்திலே தேவ கிருபையனோடு கூட இருக்க வேண்டும். அந்த மாதிரி நாட்களிலே பால்கடிப்புகள் வரும் பொழுது, தேசத்தில் ஏதாவது போராட்டங்கள் வரும்போது, இன்னும் 4 மாதங்களிலே கொஞ்சம் திரும்பி பார்த்தால் சில காரியங்கள் ஏதாவது நடக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட நாட்களிலே தேவ கிருபைக்காக நாம் ஆண்டவரிடத்திலே கெஞ்ச வேண்டும். கேடுபாடுகளது நடுவில் இருக்குமாம், ஆனால் ஆண்டவரோ ரட்சிக்கும்படி இறங்கி வருவார், ரட்சிக்கும்படி இறங்கி வருவார். இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருப்பேன், நான் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை நான் செய்வேன். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அங்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அங்கே மகிமையான காரியங்கள் உண்டாகும். அன்றைக்கு சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவன் பெலிஸ்தியர்களை ஜெயிக்க கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் இறங்கி வந்தது. யோசேப்பின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவனை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இந்த ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர்கள் வாழ்வில், குடும்பங்களில், சபையில் கிரியை செய்யும் போது ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், ஏதோ ஒரு உயர்வு உண்டாகும். எங்கே ஒரு சத்துருவை தேவன் அழிப்பார். பெந்தேகோசை நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது, சபை வளர ஆரம்பித்தது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. இதெல்லாம் அந்த ஆண்டிலே நடக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, இந்த புதிய ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவரே என் குடும்பத்தில் நிலை கொண்டிருப்பீராக, எங்கள் திருச்சபையில், எங்கள் ஆராதனையில், எங்கள் ஊழியங்களில், ஆண்டவரே எங்கள் வேலையில், பிரயாசங்களில் நீர் நிலை கொண்டிருப்பீராக என்று சொல்ல ஆரம்பியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவே நிலை கொண்டிருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்?
ஏசாயாவிலே வாசிக்கிறோம், சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் தாண்டியில் உங்களோடு கூட இருந்து போராட்டமான ஒருவேளை சூழ்நிலைகள் வரலாம், அல்லது பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரலாம், ஒருவேளை பஞ்சங்களை போன்ற சூழ்நிலைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். இவ்வளையெல்லாம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார். தேவன் தம்முடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஒருவேளை தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்புகிற நிகழ்ச்சிகள் வரலாம், குடும்பத்துக்கு விரோதமாக குடும்பங்கள் எழும்பும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எழுந்து நின்று அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பேன். ஆகாய 2:5 ஆண்டவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆனால் நீங்களோ ஜெபம் பண்ண தவறாதிருங்கள், அவருடைய பிரசன்னத்தை கேட்க மறவாதிருங்கள், விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அன்பின் தேவனே, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்துல இழந்து போன நஷ்டங்களை திருப்பி கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? இழந்து போன மக்கள், வேலை இழந்து போன மக்கள், பணங்கள் இழந்து போன மக்கள், அன்றவரே துன்பங்களை கண்ட வருஷங்களிலே இருந்த மக்கள், இந்த வருஷத்தில் நுழைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கிருபை இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருந்து அற்புதங்களை செய்யும். இந்த ஆண்டிலே அவர்களை உயர்த்தும், நன்மையினாலே நிரப்பும், வேலைகளை கொடும், புதிய புதிய வழிகளை திறந்திரளும், புதிய புதிய அற்புதங்களை செய்யும். ஏதோ ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கட்டும். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களுக்கு புதிய ஆண்டின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டில் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். கல்பாக்கம் புதுப்பட்டினம் ஏஜி சபையில் சாபக்கட்டுகள் உடைக்கப்படும் வல்லமை ஜெபம் மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை காலை 9:30 நடைபெறுகிறது. ஜெபம் நடத்துபவர் ரெவரண்ட் ஜே ஜேம்ஸ் ஆலமன் அவர்கள். நடைபெறும் இடம் ஏஜி சர்ச், ECR ரோட், புதுப்பட்டினம், கல்பாக்கம். தொடர்புக்கு 9449-7684-8 வியாதி, பிசாசு, போராட்டம், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற விசுவாசிகள் ஜெப ஆவி வல்லமை வரங்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற தவறாமல் பங்கெடுக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கல்பாக்கம் புதுப்பட்டினம் ஏஜி சபையில் சாபக்கட்டுகள் உடைக்கப்படும் வல்லமை ஜெபம் மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை காலை 9:30 நடைபெறுகிறது. ஜெபம் நடத்துபவர் ரெவரண்ட் ஜே ஜேம்ஸ் ஆலமன் அவர்கள். நடைபெறும் இடம் ஏஜி சர்ச், ECR ரோட், புதுப்பட்டினம், கல்பாக்கம். தொடர்புக்கு 9449-7684-8 வியாதி, பிசாசு, போராட்டம், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற விசுவாசிகள் ஜெப ஆவி வல்லமை வரங்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற தவறாமல் பங்கெடுக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கல்பாக்கம் ஏஜி சபையின் போதகர் ரெவரண்ட் ஜேம்ஸ் ஆலமன் அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ள அநேக புத்தகங்கள் எங்களிடம் உள்ளன. இப்புத்தகம் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். கல்பாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் காலை 7:00 கல்பாக்கத்திலும், அதைத் தொடர்ந்து காலை 10:00 அனுப்புறத்திலும் நடைபெறும். பங்கு பெற்று தெய்வ ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் ஜே ஜேம்ஸ் ஆலமன், ஏஜி பிரேயர் டவர் சர்ச், நம்பர் 620 ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், புதுப்பட்டினம், கல்பாக்கம் 603102. அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456, 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.